உலகத்தையும் பிரித்தி பார்ப்பதற்காக அல்ல. அதனாலதான் சொன்ன உடனே வந்து இங்க கலந்துகிட்டோம் இந்த நிகழ்வுல. அருமை சகோதரர் இரணியன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை இந்த சமூகத்திற்காக எடுத்திருக்கிறார். அவர் இந்த சமூகத்தால் தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய நபர். ஏதோ வந்தோம் கலைஞ்சோன் இல்லாம இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூகம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அமைச்சரவையில சிறுபான்மை சமூகம் எல்லாம் அமைச்சரா இருக்காங்க. அவங்களுடைய வரலாறு பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய பூர்வீகம் தமிழாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா நாமெல்லாம் ஜாதியால பிரிஞ்சு கிடக்கும். நான் எல்லா கூட்டத்திலையுமே சாதி சங்கம் தான் வச்சிருக்கோம். ஆனா எந்த கூட்டத்திலையுமே எந்த சமூகத்தையுமே பிரிச்சு பார்த்து பேசுறதே இல்லை. என் சமூகத்திற்கான அமைப்பு தானே தவிர என்றைக்குமே இந்த சமூகத்திற்காக சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய அத்துணை சமூகத்திற்கான ஒரு அமைப்பாகத்தான் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிற போது நிச்சயமாக உங்களில் ஒருவனாக வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் உங்க கூட களத்துல நிற்கும். இந்த நேரத்துல உறுதியா சொல்லிக்கிட்டு நிறைய பேர் பேச காத்திருக்காங்க. அண்ணன் சீமான நிறைய நேரம் பேசுவாங்க. பெரியவர்களுக்கு வழிவிட்டு என்றைக்குமே இந்த முத்தரையர் சமூகம் தமிழ் குடிகளுக்குள்ள ஒற்றுமைக்காக என்றைக்குமே களத்திலே நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உலக தமிழர் பாசனினுடைய நிறுவன தலைவர்